பார், என் மஸ்காரா அவ நீ இப்படி காலி பண்ணி பாரு, நீ பண்றது உனக்கே ஓவரா தெரியல. நீ பாரு பார், உன்னோட ஃபேவரட் டாய் தானே, நீ பாரு நீ பாரு நீ பாரு நீ பாரு நீ பாரு நீ பாரு ஃபோர்ஸ் குடுக்குறாம்பா. ஏ ஃபயர் பீஸ், ஃபயர் பீஸ் ஃபேஸ், ஃபயர் பீஸ் ஃபேஸ், ஃபயர் பீஸ். ஹலோ மை பீப்பிள், வணக்கம், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு आवर சேனல். சோ என்னடா நீங்க வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படி நீங்க எதிர்பார்க்கலாம், சீ நினைக்கலாம், நீங்க இத்தனை நாள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தியா? சரி ஓகே, இல்ல இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா, எனக்கு வந்து பல நாளா வந்து நாங்க இத யோசிச்சதே இல்ல. லைக் நம்ம வந்து சும்மா ஏதாவது நாய் பார்த்தோம் அப்படினா நம்ம ஹாய் பாயோட வந்ததுனால வந்து அது தெரியல. இன்னைக்கு வந்து இப்ப நம்மளே வந்து டாக் வாங்கறதுனால வந்து நம்ம இன்னும் ரொம்ப பெரிய ஆளான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா. சோ அதனால வந்து இல்ல அவன் என்ன பேசுறான் நம்ம என்ன பேசுறோம்னு புரியல. சோ திடீர்னு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஏன் வந்து டாக் டிரான்ஸ்லேட்டர் புரியலையா? இல்லடி, நம்ம அதுகிட்ட என்ன பேசுறோம் அதுக்கு புரியுதா, இல்ல அது என்ன பேசுது நம்ம கிட்ட அப்படின்னு நம்மளுக்கு புரியல. புரிஞ்சு என்ன பண்ண போகுது, டைம் ஆன சாப்பிடுவோம். சோ அதனால வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். சோ இன்னைக்கு வந்து நம்மளோட ஹீரோ யாரு அப்படின்னா வந்து டோ சரி ஓகே, இதோ ஆரம்பிக்கிறான். அது இப்படிதான் லைட் லைட்டா ஆரம்பிப்பான், அதுக்கப்புறமா வந்து மாட்டேன். ஆமா, இதோ இங்க பாருங்க, இப்பதான் கைக்கு வந்திருக்கானா, நெக்ஸ்ட் வந்து கடிச்சிட்டே இருப்பான். அந்த கயிறு போட்டிருக்கானா, கடிக்கிறான் கடிக்கிறான். இங்க பாருங்க இப்படிதான். சரி ஓகே, இவன் இதெல்லாம் பண்ணி இவன் என்னதான் நம்ம கிட்ட சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி பாப்போம். சோ இன்னைக்கு வந்து இட் இஸ் ஆப் டெஸ்டிங், சோ டாகோட டிரான்ஸ்லேட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பாப்போம். இவன் ஏதாவது ரியாக்ட் பண்றானா இல்லையா, இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏதாவது அவன சவுண்ட்
ஃப்ரெண்ட் பேசுறாங்க பேசு. இவன் என்ன தெரியுமா பண்ணா, இவனை கூட்டிட்டு வரப்போ இவன் கூட வந்து ஒரு வேற ஒரு டாகும் இருந்தது, இவனோட ஃப்ரெண்டு. அது கூப்பிடுது கூப்பிடுது இவனை, நாங்க தூக்கி இவனா அவனே ஒரே கேஜி வச்சிருந்தாங்க. சோ இவனை தூக்கி பூச்சி ஏ நீ பேசுற நீ பேசுடா. இவர் வந்து குதிக்க ட்ரை பண்ணிட்டு இப்ப ரொம்ப அமைதியாயிட்டான், வந்து நின்னுட்டு இருக்கான். ஏன்னா மம்மி வந்து வெளில போனாங்க அப்படின்னு. இப்ப பாருங்க கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லாங் பிரஸ்ட் ரெக்கார்ட் யார்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத ரெக்கார்ட் பண்ணலாம். பாருங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கிறான், எப்படா பேசுடா இவன் அவ்வளவா கத்தவே மாட்டேன் ஏன் அப்படின்னு இருக்கு. ஏ கத்தனாலும் கெட்டனா என்ற ஹலோ ஜர்க்காகிறான் தானே. ஏ என்னடா சொல்றாங்க, அவன் பாஷில பேசுறாங்க. இதுலயும் வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி எதுவுமே கரெக்டா இல்ல. சோ வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே, இவனுக்கு ரொம்ப தூக்கம் வருது போல, அதனால இவ்வளவு நடிப்பு நடிச்சிட்டு இருக்கான். தெரியுமா என்ன, இங்க பாருங்களா எப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறான். எழுப்பி விடலாம். ஒன்னும் புரியல, என்னடா இந்த லூசுங்க ஏதோ பண்ணுதுங்க அப்படின்னு நினைக்கிறான் போல இவன். குட்டியா இருக்கான், நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு ஆப் வந்து ட்ரை பண்ணி பாப்போம். ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ஆப் எல்லாமே வந்து சும்மா வந்து ஏதோ அது எப்படி டாக் பாஷெல்லாம் புரிஞ்சு டிரான்ஸ்லேட் எல்லாம் நடக்கும், ஏதோ சும்மா ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ பேசிக்கலி வந்து உங்க வீட்டு நீங்க யாராவது ட்ரை பண்ணுங்க இந்த டாக் டிரான்ஸ்லேட்டர், உங்க வீட்டுல டாக்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்க. இவன் வந்து இதுதான் மேக்சிமம் ரியாக்ஷன். கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து இவர் தலைவர் கத்துவாரு, இல்லன்னா வந்து அமைதியா தான் இருக்கான்.
சோ அதனால வந்து எங்களுக்கு தெரியல டாக்ஸ் ரியாக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு இவன் பாக்குறது வச்சுதான் வந்து ஓகே இவனுக்கு ஏதோ ஏதோ சவுண்ட் கேக்குறான் சொல்லி தெரியுது. ஆனா இவன் வந்து ரிப்பீட் வந்து பதில் எதுவுமே சொல்ல மாட்டான் நம்மளுக்கு தெரியல. இவன் வந்து நார்மலா குழந்தை என்ன மாதிரி அவனோ ஒரு குழந்தை. சோ உங்க வீட்டுல வந்து ஏதாவது டாக்ஸ் வந்து இது மாதிரி ரியாக்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அட்டூழியங்கள்லாம் வந்து எவ்வளவு அட்டூழியங்கள் பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கிளிப் ஆட் பண்றோம் பாருங்களா. எப்படி எல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி இப்ப என்னமோ நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நீங்க இதை பாத்துட்டு வந்து இவன் வந்து ஆக்டிங் நினைக்காதீங்க ரொம்ப டேஞ்சரான பாய். ஆமா இப்ப வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். சோ கமிங் டு தி பெஸ்ட் பார்ட். சோ நம்ம வந்து நேம்ஸ் ரீட் அவுட் பண்ணிடலாம். இன்னைக்கான நேம்ஸ் என்ன அப்படின்னா வந்து தியா, வெங்கட், பிரீதா, ஹரிணி, மேனகா, பிரின்சி, ஹேமா, ஷைனி, பிரீதா, மோனிகா, ஹேம, பிரியா, தியா அண்ட் சஜின். சோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். ஆண்டி சிந்து லவ்ஸ் யூ ஆல் சோ மச். அண்ட் நம்மளோட குட்டி பையனுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் டூ நேமிங் செரிமனி. சோ நானும் யோசிச்சுதான் இருக்கேன் எங்களுக்கு பேரே கிடைக்கல. மூணு டெய்லி கூப்பிட்டு பாக்குறோம் செட் ஆக மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணுங்க வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து நல்லா தூங்குறான், செம்ம தூக்கத்துல இருக்கான், கத்துறது கூட கேட்காம வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கு. சோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். பாய். கூந்து கோந்து படுத்து தூங்குறான். Until then, it's bye, Brahmas. Bye. Bye.